ஹலோ கேஸ், நான் உங்கள் மகேந்திரா. டானுவாஸ் இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் இந்த போஸ்டிங்கான எக்ஸாம்லாம் எழுதிட்டு அந்த ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்கள அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 22 to 25 இந்த வித்தின் இந்த டேஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் இந்த டேஸ்குள்ளே ஆன்சருக்கு பப்ளிஷ் பண்ணிடுவோம் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே 22 அன்றைக்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே ஏதோ லிங்க்லாம் ஒர்க் ஆன மாதிரி தெரிஞ்சது. பட் ஆனால் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகவே இல்லை. பட் அந்த இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சால்வ் ஆகிடுச்சு. உங்கள் ஆன்சருக்கு வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தாராளமாக, ஓகேவா? இந்த பேஜுக்கு TANUVAS பேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் சம் டீடைல்ஸ்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் எவ்வளவு, அதான் மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. ஓடிபிஸ்லாம் சால்வ் ஆயிருச்சு இப்போ, நோ ப்ராப்ளம். அண்ட் இந்த கட் ஆஃப்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, அதான் உங்களுடைய மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இதை பேஸ் பண்ணி அடுத்து வந்து நம்ம கட் ஆஃப் லிஸ்ட்டு வந்து ஒரு கேட்டகரி வைஸ் பிசி எம்பிசி எஸ்சி ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ நம்ம வந்து டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் ஆஃப்லாம் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அவங்களோட டீடைல் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. உங்களுடைய கேட்டகரி என்ன, உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.